வர வர அவன் பேரு இந்திரகுமார். அதை தவிர எனக்கு வேற எந்த விவரமும் தெரியாது இன்ஸ்பெக்டர். அக்ரகாரத்துல இருக்க இடம் கொடுத்திருக்கீங்க, வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடும் போட்டிருக்கீங்க, இவ்வளவுலாம் செஞ்சிருக்கீங்க, ஆனா அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் சாஸ்திரி? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பதில் தான், அது தெரியாது. மந்திர சொல்ற வாயால பொய் சொல்ல தெரியாது. தயவு செஞ்சு என் பேச்ச நம்புங்க இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். வணக்கம் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க சார். இவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. இவரை நீங்க விட்டுருங்க. கொலை பண்ண சங்கர் ஆல்ரெடி கோர்ட்ல சரண்டர் ஆயிட்டான். சாஸ்திரிகளே, கண்ணால பார்த்தது
காதால கேட்டது, இவ்வளவு நேரம் பேசினது, இதெல்லாம் இனிமேல் வேலைக்காகாது. ஏன் சொல்றேன்னா, இந்த கேஸ் வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. சாஸ்திரிகளே, நீங்க நீ கிளம்பலாம். ஆ, தேவைப்பட்டுச்சுன்னா நானே உங்களை கூப்பிடுறேன். நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஐயா, இது எங்க வண்டி தான், நீங்க வந்து உட்காருங்க, நான் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம். இவ்வளவு நாளா கோவில் படியை ஏறிக்கிட்டு இருந்த என்ன இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் படியை ஏறுற மாதிரி பண்ணிட்டீங்களே, இதானா எனக்கு நம்பிக்கைக்கு கொடுத்த பரிசு? நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, அது அப்படி இல்லைங்க ஐயா. அவனை பத்தி பேசாதீங்க ஐயா. ஐயாவுக்கு தடுமாறுதுங்களே. என்னைக்கு இல்ல, நான் தான் என்னைக்கோ தடுமாறிட்டேன்ல. ஏ ஜானகி, இவர் தான் உன்னோட வருங்கால கணவரா? சாஸ்திரியா இருக்கிறான். ஐயா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போதும், உன் பேச்ச நம்பி நான் மோசம் போனது போதும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. போதும். தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. அவன் தப்பு செஞ்சிருக்கான். சரி, தப்புன்னு தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரு? நீதிபதியா? வாழைமரத்தை வெட்டி சாய்க்கிற மாதிரி ஒரு மனுஷன் இப்படி வெட்டி போட்டுட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு மனுஷத்தன்மையே இல்லையா? நீ எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? உன்னோட குலம் கோத்திரம் ஒண்ணுமே கேட்காம உன்னை மனசார வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். ஆனா நீ என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டியா? சம்பிரதாயம் நிறைஞ்ச இந்த வீட்டுல ஒன்னு மாதிரி ஒரு குலகாரனுக்கு சாப்பாடு போட்டேன்னு, அந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்கிறது? எப்படியா தீர்க்கிறது? ஐயோ கடவுளே, இந்த பாவிகளை எங்கேயாவது துரத்தி விடு. நீ நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு எங்க மனசுல எல்லாம் என்னென்னமோ ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டோம், எல்லாத்தையும் இப்படி நாச பண்ணிட்டியே. எங்க குடும்பத்துக்கு இவர் ஒருத்தர் தான் ஆதாரம். அவரை எந்த விதமான பிரச்சனையிலையும் மாட்டி விட்டுடாதப்பா. உன்னோட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு கொலகாரங்கிட்ட குடும்ப விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்க? இவனுக்கு குடும்பம் குழந்தை குட்டி இருந்திருந்தா இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருப்பானா? குடும்பமா குடும்பம்? உன் குடும்பம் என்னதுயா? யோ, பிரேக், பிரேக் போடியா வாய்க்கு? என்னமோ வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இரு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி. நீங்க சும்மா இருங்க. என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ பெருசா குடும்பம் குடும்பம்னு, எங்க பெரிய குடும்பம்? என்னமோ உங்களுக்கு தான் பெருசா குடும்பம் இருக்கிற மாதிரி. ஏன் இவருக்கெல்லாம் குடும்பமே இல்லையா? போச்சு போச்சுன்னு அழிச்சுக்கிறீங்களே, என்னங்க போச்சு உங்களுக்கு? என்னத்தை தொலைச்சிட்டீங்க நீங்க? இவரு தாங்க தொலைச்சிட்டு நிக்கிறாரு, எல்லாத்தையும் தொலைச்சிட்டாரு. வாயிலி வயித்துல அடிச்சுக்காம எப்படி கல்ல மாதிரி கம்பீரமா நிக்கிறாரு பாருங்க. இவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன தெரியும் சொல்லுங்க.